மாரடைப்புக்கான சிகிச்சையில் புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதயத்தில் ஏற்பட்டுள்ள அடைப்பை நீக்குவதற்கான ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையில் கத்தீட்டர் மற்றும் ஸ்டண்ட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைக்கு இனிவரும் காலங்களில் கத்தீட்டர் உதவியுடன் சிரோலிமஸ் எனப்படும் மருந்து தடவப்பட்ட பலூன் மூலம் அடைப்புகள் நீக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மருந்து குறுகிய நிலையில் உள்ள இதய தமனிகளை விரிவடைய செய்யும் பணியை மேற்கொண்டு நோயாளியை காக்கும் என தெரிய வந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகளின் தலையீட்டால் சொத்துவரி முடங்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள திமுக மற்றும் திமுக தோழமை கட்சியினுடைய கவுன்சிலர்கள் ஒரு சில அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு சொத்துவரிக்கான அளவீடுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. அடையாறு 173வது வார்டில் வசிக்கும் செந்தில்குமார் என்பவரிடம் வார்டு கவுன்சிலர் சுபாஷினியின் துணையோடு 150,000 ரூபாய் கேட்டு நில அளவையர் வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் இதுபோன்றதொரு அட்டூழியம் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக தேர்வாகியுள்ள லிஸ் ட்ரஸ்ஸுக்கு திபெத் புத்த மத தலைவர் தலாய் லாமா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலராக பணியாற்றிய லிஸ் ட்ரஸ் போரிஸ் ஜான்சனுக்கு பின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக்கை வீழ்த்தி பிரதமராக தேர்வானார். இந்த நிலையில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவருக்கு திபெத் புத்த மத தலைவர் தலாய் லாமா தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிற்கு சுற்றுப்பயணமாக வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பேசினார். வரலாறு, மொழி மற்றும் கலாச்சாரத்தில் இரு நாடுகளும் நல்லுறவுடன் இருப்பதாக இந்த சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா வங்கதேசம் இடையேயான நல்லுறவு மேம்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் வங்கதேசத்தின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் கே எல் ராகுல் பிரபல பாலிவுட் நடிகர் சுனில் ஷெட்டியின் மகளான நடிகை ஆதியா ஷெட்டியை மணமுடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது நீண்ட நாள் தோழியான ஆதியாவை மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரும் ஜனவரி மாதம் ராகுல் திருமணம் செய்ய உள்ளதாக பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நடிகை ஆதியா ஷெட்டி கே எல் ராகுலுடன் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற தொடர்களின் போது உடன் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியாவை சேர்ந்த லக்ஷ்மண் நரசிம்மனுக்கு ஆண்டுக்கு 140 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் தற்போது பணியாற்றும் பிரிட்டனின் ரெக்கிட் பென்கைசர் நிறுவனத்தில் ஆண்டுக்கு 55 கோடி ரூபாய் சம்பளம் பெற்று வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. உலகம் முழுவதும் உள்ள 34,000 கடைகள் மூலம் காஃபி விற்று வரும் ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தில் ஊழியர் பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண லக்ஷ்மண் நரசிம்மன் புதிய CEOவாக நியமிக்கப்பட்டுள்ளார். இது கொஞ்சம் டைட்டா இருக்கு பாருங்களேன். ஆ, கேக்குது. நியூஸ்ஜே செய்திகளை. கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை ஏற்றத்தால் கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்து வருவதாக புளூம்பெர்க் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. ஒரே ஆண்டில் சொத்து மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்து அவர் உலகின் 3வது பெரிய பணக்காரரானார். அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டோட்டல் கேஸ் ஆகிய நிறுவனங்களின் பங்கு மதிப்பு 750 மடங்கும் அதானி என்டர்பிரைசஸ், அதானி டிரான்ஸ்மிஷன் ஆகிய நிறுவனங்களின் பங்கு மதிப்பு 400 மடங்கும் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமேசான் மற்றும் டெஸ்லா நிறுவனர்களின் பங்கு மதிப்பு 100 மடங்கு வரை மட்டுமே உயர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மாரடைப்பால் காலமான கர்நாடக மாநில அமைச்சர் உமேஷ் கட்டேயின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். 61 வயதான கர்நாடகாவின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் உமேஷ் கட்டி நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அனுபவம் மிகுந்த உமேஷ் கட்டி கர்நாடகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் திறக்கப்பட உள்ள டெல்லி கடமை பாதை பகுதியின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்ட்ரல் விஸ்டா என்னும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் அப்பகுதியை சுற்றி இருக்கின்ற இடங்கள் புனரமைக்கப்பட்டு வந்தன. ஜனாதிபதி மாளிகை செல்லும் ராஜபாதையின் பெயர் கடமை பாதை என மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த பாதையையொட்டியுள்ள பகுதிகளில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பூங்கா மற்றும் செயற்கை குளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன.
மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் ஒப்புதலை பெறாத பல ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை இந்தியர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாக ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து லான்செட் அமைப்பு நடத்திய ஆய்வில் கடந்த 2019 5,70,000,000 ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை இந்தியர்கள் பயன்படுத்தி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் அசித்ரோமைசின் 500 mg மாத்திரைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை விற்பனையில் சீரான ஒழுங்குமுறைகளை கொண்டுவர வேண்டுமென லான்செட் அறிவுறுத்தியுள்ளது. 2012 நிலக்கரி ஊழல் வழக்கில் மேற்குவங்க சட்டத்துறை அமைச்சர் முலாய் கட்டக்கின் வீடு உட்பட 6 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. 2005 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள லொஹாரா கிழக்கு நிலக்கரி தொகுப்பை கிரேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தின் தவறான வரவு செலவு கணக்கை காட்டி பெற்றதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய தற்போதைய மேற்குவங்க சட்ட அமைச்சர் முலாய் கட்டக்கின் வீடு மற்றும் வேறு சில இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. காற்று மாசை கட்டுப்படுத்த 2023 ஜனவரி 1 வரை டெல்லியில் பட்டாசுக்கு தடை விதிக்கப்படுவதாக டெல்லி அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய், பட்டாசு உற்பத்தி, சேமிப்பு, விற்பனை மற்றும் பட்டாசு வெடிப்பது உள்ளிட்டவற்றுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 1 வரை முழுமையாக தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதுபோக ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை மற்றும் விநியோகமும் தடை செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் லிப்டுக்குள் இருந்த சிறுவன் ஒருவனை வளர்ப்பு நாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நொய்டாவில் நடந்த அதே போன்ற ஒரு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அஃபெக்ஸ் அதனா என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த சம்பவத்தில் லிப்டுக்குள் நின்றிருந்த நபர் மீது சிறுவன் ஒருவன் பிடித்திருந்த வளர்ப்பு நாய் திடீரென பாய்ந்தது. அதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நாய்களை வளர்க்க அனுமதிக்கக்கூடாது என கோரிக்கை எழுந்துள்ளது.